இதை மாதிரி டீசல் இன்ஜின் வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருக்கவே முடியாது. அதாவது ஆயில் வந்து மேலேருந்து ஸ்ப்ரே மாதிரி தெளிக்கும் உங்கள் கியர் பாக்ஸில். அதனால் மினிமம் ஒரு 4 லிட்டர் கிட்டத்தட்ட இருந்தாலே போதும், இந்த கியர் பாக்ஸ் வந்து டேமேஜே ஆகாது. அதனால் என்றைக்கு நீங்கள் இந்த கியர் பாக்ஸை பிரித்தாலும் புது கியர் மாதிரியே இருக்கும். ஏன்னா ஒரு ஒரு ஹெட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பம்ப்பு ஒரு ஒரு ஹெட்டு எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த வண்டியில் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரேடியேட்டர்லேருந்து ஈவனாக ஒரு ஒரு சிலிண்டருக்குமே தனித்தனியாக உங்களுக்கு வாட்டர் கூலிங் போகிற மாதிரி கொடுக்குறதுனால இது பார்த்திங்கன்னா மற்ற வண்டிலாம் ஒரு 4000 ரூபா 3500 ரூபா அப்படின்னு ஆயில் சர்வீஸ்க்கு வந்து செலவாகும் போது, இந்த வண்டிக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2300 ரூபா கிட்டத்தட்ட அப்படி இருந்தாலே போதும் ஆயில் சர்வீஸ் பண்ணிடலாம். இப்போ நான் தைரியமாக ஒரு 1/2 kgக்குலாம் வந்து ரொட்டேட்டர் வந்து யூஸ் பண்ணுறப்போ 1/2 kg இல்லாமல் நீங்கள் கண்டிப்பாக இதை வச்சு நீங்கள் ஓட்ட முடியும். அதேமாதிரி பேலர்லாம் நீங்கள் ஓட்டும்போது பார்த்திங்கன்னா மற்ற வண்டிலாம் ஈரத்தில் போகாது, ஸ்லிப் ஆகும். ஆனால் இந்த வண்டி டீசல் எவ்வளோ கொடுக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, எல்லாருக்கும் வணக்கம், நான் உங்கள் பாலா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டியூட்ஸ் ஃபேர் 45E இந்த மாடல் பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த டிராக்டரை பற்றி ஸ்பெஷலாக வந்து சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, எந்த டிராக்டர்லேயும் இந்த மாதிரி இன்ஜின் டெக்னாலஜி வந்து கிடையாது. இன்னும் குறிப்பிட்டு சொல்ல போனோம்னா இந்தியாவிலே எந்த டீசல் இன்ஜினும் இந்த மாடலில் கிடையாது. அப்படி என்ன ஸ்பெஷலாக இருக்குது இந்த வண்டியில் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த வண்டியில் வந்து சொல்லிக்கிட்டே போகலாம், அவ்வளோ விஷயம் இருக்குது. இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது உள்ளே என்ன டெக்னாலஜிலாம் உங்களுக்கு இதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு வந்து உங்களுக்கு கிளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டியூட்ஸ் ஃபேர் 45E அந்த மாடலு. இந்த வண்டியோட ஹார்ஸ் பவர் வந்து பார்த்திங்கன்னா 45 HP 3 சிலிண்டர் இன்ஜினு. இதோட சிசி பார்த்திங்கன்னா 3000 சிசி. இப்போ 45 HP வந்து 3000 சிசி கொடுக்குற ஒரே வண்டி பார்த்திங்கன்னா இந்த வண்டி தான். அடுத்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஒரு ஜெர்மன் டெக்னாலஜி. இந்த டீசல் இன்ஜின் டிசைன் மாதிரி எந்த டிராக்டர்லையும் இந்த டீசல் இன்ஜின் கிடையாது. ஏன் கிட்டத்தட்ட சொல்ல போனால் எந்த ஒரு டீசல் இன்ஜின்லையும் இந்த மாதிரி மாடலே கண்டிப்பாக கிடையாது. எல்லா வண்டியும் எடுத்துக்கோங்க. இதில் அப்படி என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ்வலாக ஒரு பம்ப் வச்சு 3 சிலிண்டர் 4 சிலிண்டரையும் நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணுவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஹெட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பம்ப்பு ஒரு ஒரு ஹெட்டு எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா பேக்கப் டார்க் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். பேக்கப் டார்க் எப்படி அதிகமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு கூலிங் சிஸ்டம் எடுத்திங்கன்னா மற்ற வண்டிலாம் பார்த்திங்கன்னா இப்போ 3 சிலிண்டர் உதாரணத்துக்கு மொதல் சிலிண்டர் 2வது சிலிண்டர் 3வது சிலிண்டர் அப்படி தண்ணி வந்து வரிசலாக தான் அப்படி ஃப்ளோவாக உங்களுக்கு வந்து வாட்டர் வந்து கூலாகும். ஆனால் இந்த வண்டியில் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரேடியேட்டர்லேருந்து ஈவனாக ஒரு ஒரு சிலிண்டருக்குமே தனித்தனியாக உங்களுக்கு வாட்டர் கூலிங் போகிற மாதிரி கொடுக்குறதுனால இது பேக்கப் டார்க் வந்து அதிகமாக இருக்கும். மற்ற வண்டிலாம் யூஸ்வலாக பார்த்திங்கன்னா பேக்கப் டார்க் வந்து 21% இருக்கும், இந்த வண்டி மட்டும் 28% இருக்கும். அதுக்கும் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த வண்டியோட மெயின் செட்டப்பே வந்து பார்த்திங்கன்னா இதோட கவர்னர் தான். இது வந்து இவங்களோட ஓன் டிசைன். இந்த கவர்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா லைஃப் டைம் வாரண்டி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த கவர்னரால் என்ன யூஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த வண்டியோட டைமிங் மைலேஜ் எல்லாத்துக்குமே காரணம் வந்து இந்த கவர்னர் தான். இது மாதிரி டீசல் இன்ஜின் வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருக்கவே முடியாது. கண்டிப்பாக நீங்கள் இந்த வண்டியை வந்து பார்க்கணும், அது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். அடுத்து இந்த வண்டியோட ஆர்பிஎம் வந்து ரேட்டட் ஆர்பிஎம் பார்த்திங்கன்னா 2200 RPM. இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா ட்ரை டைப் ஏர் கிளீனர் யூஸ் பண்ணுறாங்க. இது ஒரு ரொம்ப ஒரு நல்ல விஷயம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி வந்து மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான். அதேமாதிரி சர்வீஸ் காஸ்ட்டும் ரொம்ப கம்மி தான். எப்படி வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு ஆயில் பாத் டைப் வந்து ஏர் கிளீனர் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஒரு சர்வீஸுக்கும் வந்து நீங்கள் வந்து ஆயில் மாத்திர மாதிரி இருக்கும். அதில் ஒரு ஆயில் கொஞ்சம் இதாகும். மற்ற வண்டிலாம் பார்த்திங்கன்னா 10 லிட்டர் 8.5 லிட்டர் அப்படி ஆயில் வந்து சர்வீஸுக்கு வந்து சேஞ்ச் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா 7 லிட்டர் இருந்துச்சுன்னா போதும் உங்களுக்கு வந்து நீங்கள் ஆயில் சர்வீஸ் பண்ணிடலாம். அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா மற்ற வண்டிலாம் ஒரு 4000 ரூபா 3500 ரூபா அப்படின்னு ஆயில் சர்வீஸ்க்கு வந்து செலவாகும் போது, இந்த வண்டிக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2300 ரூபா கிட்டத்தட்ட அப்படி இருந்தாலே போதும் ஆயில் சர்வீஸ் பண்ணிடலாம். இப்படி உங்களுக்கு சர்வீஸ் காஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து கம்மி. அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட பிரேக் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ராலிக் ஆக்சுவேட்டர் பிரேக். இந்த பிரேக்கில் எங்கே பார்த்திங்கன்னா காரில் உள்ள பிரேக் அதே சிஸ்டம் தான் கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு வண்டி ஆஃபில் இருக்கும்போது நீங்கள் வந்து பிரேக்கை வந்து அட்டம் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பிடிக்காது. அந்த டைமில் வந்து நீங்கள் ஹேண்ட் பிரேக் தான் யூஸ் பண்ணணும். ஆனால் இந்த பிரேக்கோட சென்சிட்டிவ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அதிகமாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வண்டியில் யூஸ் பண்ணுற கியர் பாக்ஸ் பார்த்திங்கன்னா 8+2. இந்த வண்டி கியர் பாக்ஸில் வந்து 2 வேரியண்ட்டில் கிடைக்குது. சிங்க்ரோனோ மெஷில் ஒன்று கிடைக்குது, கான்ஸ்டன்ட் மெஷில் கிடைக்குது. என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் கான்ஸ்டன்ட் மெஷ் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும்னு தான் என்னோடய சாய்ஸு. உங்கள் விருப்பம் எதுவோ அது தகுந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கியர் பாக்ஸில் வந்து என்ன சிஸ்டம் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் சின்ன வண்டு ஹோஸ் மாதிரி இருக்குது. இது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, மற்ற வண்டி கியர் பாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஆயில் வந்து தொட்டிக்குள்ளே தான் இருக்கும், கியர் அதுமாரி பட்டு தான் ஓடுமே தவிர ஃபுல்லாக ஆயில் போகுமா அப்படி என்னன்னு தெரியாது. ஆனால் இந்த வண்டியில் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ண உடனே கியர் பாக்ஸ் ரன் ஆகும்போது ஒரு ஷவர் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அதாவது ஆயில் வந்து மேலேருந்து ஸ்ப்ரே மாதிரி தெளிக்கும் உங்கள் கியர் பாக்ஸில். அதனால் மினிமம் ஒரு 4 லிட்டர் கிட்டத்தட்ட இருந்தாலே போதும் இந்த கியர் பாக்ஸ் வந்து டேமேஜே ஆகாது. அதனால் என்றைக்கு நீங்கள் இந்த கியர் பாக்ஸை பிரித்தாலும் புது கியர் மாதிரியே இருக்கும். அது ரொம்ப ஒரு நல்ல விஷயம்.
அடுத்து பார்த்தீங்கன்னா வண்டியோட பவர் ஸ்டேரிங். பவர் ஸ்டேரிங்க்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காதுன்னு தான் சொல்லணும். ரொம்ப ஹேண்ட்லிங் வந்து கார் மாதிரி ரொம்ப ஈஸியான ஒன்றா தான் இருக்குது. இப்போ வண்டியோட பேக் சைடு வந்துருக்கும். இதில் மெயினாக ஒரு விஷயம் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட க்ரௌண்ட் பாக்ஸ் ஆக்சில் தான். இதோட டிரைவ் பேர் பார்த்தீங்கன்னா அதோடய மென்ஷன் பண்ணியிருக்காங்க, எபிசைக்ளிக் டிரைவ். இது வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிளானட்ரிலாம் பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து கியர் பெருசாக இருக்கும், ஐடி இன்னரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு சின்ன கியர் கொடுத்துருப்பாங்க, அதுலேருந்து டிரைவ் வரும். இந்த வண்டியில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கியரோட அட்டாச் ஆகி ஐடியில் உள்ள இன்னர் கியரும் வெளியில் ப்ரொஜெக்ட் ஆகி சேமாக மெஷ் ஆகி ஓடுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி வந்து ஒரு தண்ணியில் போகும்போது நல்ல கிரிப்போட ஒரு வீல் ஸ்லிப்பே இல்லாமல் போகும். மற்ற வண்டி ஒரு 50% வந்து ஒரு ஈரத்துலேயோ தண்ணியிலையோ போதுன்னா இந்த வண்டி கண்டிப்பாக ஒரு 70-80% வரைக்கும் நல்ல வண்டி தண்ணியில் போகும். அதேமாதிரி சேர்த்துலேயும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். தைரியமாக ஒரு 1/2 kgக்கெலாம் வந்து ரொட்டேட்டர் வந்து யூஸ் பண்ணுறப்போ 1/2 kg இல்லாமல் நீங்கள் கண்டிப்பாக இதை வச்சு நீங்கள் ஓட்ட முடியும். அதேமாதிரி பேலர்லாம் நீங்கள் ஓட்டும்போது பார்த்திங்கன்னா மற்ற வண்டிலாம் ஈரத்தில் போகாது, ஸ்லிப் ஆகும். ஆனால் பேலர் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வண்டி வந்து உங்களுக்கு இந்த பேனட்டோட அகலம் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு இதில் சேரவும் மாட்டாது, வண்டியும் உங்களுக்கு உட்காந்து போகாது, சேத்துல அழகாக போயிட்டுருக்கோம். இது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா இதோட PTOHP வந்து பார்த்திங்கன்னா 38 HP கொடுக்குறாங்க. இந்த 38 HP வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டைரக்ட் ஷாஃப்ட் PTO அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது இன்ஜின்லேருந்து பவர் வந்து டைரெக்டாக அதுக்கு வந்து யூஸ். இந்த வண்டியோட லிஃப்டிங் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 1900 kg கொடுத்துருக்காங்க. இது ஆம் வந்து பார்க்கறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும், ஆனால் அது உண்மை இல்லைங்க. கண்டிப்பாக இதோட ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இதை ஓட்டின விதத்தில் நான் வந்து சொல்கிறேன். அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா இதோட ஹைட்ராலிக் லிஃப்டிங் கெப்பாசிட்டிலாம் பார்த்திங்கன்னா ஒரு இது வந்து அசால்ட்டாக ஒரு 6-7 tons வரைக்கும்லாம் அசால்ட்டாக ஹைட்ராலிக் வந்து லிஃப்ட் பண்ணுங்க. அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பம்ப்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுற கிளச் பார்த்திங்கன்னா செராமிக் கிளச் யூஸ் பண்ணுறாங்க. இந்த வண்டி கிளச் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4000 hours கரெக்டாக நீங்கள் ப்ளே வச்சு ஓட்டினீங்கன்னா 4000 hours கண்டிப்பாக ஓடும் அப்படிங்கிற மாதிரி கம்பெனியில் வந்து சொல்கிறாங்க. நீங்கள் இன்னும் பெட்டராக ஓட்டிங்கன்னா கண்டிப்பாக இது 5000 hours கூட ஓடும். இது வந்து என்னோடய ஒப்பீனியன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட PTO வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா 540 தென் இ 2 இதில் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப நல்ல விஷயம். பேலருக்கு வேணாலும் நீங்கள் போட்டு வேணாலும் ஓட்டலாம், ரொம்ப விஷயம். அடுத்து இந்த வண்டியில் வந்து ஏறி உட்காந்து கட்டுறாங்க எப்படி இருக்குன்னு நீங்களே வந்து பாருங்கள். வண்டியில் ஏறி உட்காடுறேன். ஏறுறதுக்கெலாம் ஒரு சிரமமே இல்லை, ரொம்ப ஒரு நல்ல விஷயந்தான். அடுத்து கியர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கை கிட்டுற மாதிரி கிட்டக்க தான் இருக்குது ரெண்டு சைடுமே. PTOவும் அதுமாதிரி கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு ரொம்ப விஷயம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வண்டி ஸ்டேரிங் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான சைஸு நல்லாயிருக்கு. இந்த வண்டியில் எல்லாமே அட்வான்டேஜஸும் ட்ராபேக் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோடய ஃப்ரண்ட்டு டாஷ்போர்டு தாங்க. இந்த டாஷ்போர்டு தான் கொஞ்சம் டிசைன் இல்லாமல் இருக்குது. மற்றபடி இந்த டாஷ்போர்டு மட்டும் பக்காவாக கொடுத்துருந்தாங்கன்னா இந்த வண்டியை அடிச்சிக்க வண்டியே கிடையாது அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இந்த வண்டி டீசல் எவ்வளோ கொடுக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மற்ற வண்டியை விட சில வண்டிலாம் வந்து வேலைக்கு தகுந்த அவ்வளோ தான் டீசல் செலவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லலாம். ஆனால் இந்த வண்டி அப்படி கிடையாது. குறைச்சலான டீசலில் அதை ஹை பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்குற ஒரே வண்டினா கண்டிப்பாக இந்த டியூட்ஸ் ஃபேர் தான். அதனால் இந்த வண்டி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் எடுக்கலாம். இன்சைடு இருக்கும். இது வந்து ஃபேக்டரி ஃபிக்டட் பம்பர் கிடையாது. ஒரு ஒரு டீலரும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அவங்கள்ட்ட பேசி பார்த்தீங்கன்னா பம்பர் வந்து அவங்க பண்ணி கொடுப்பாங்க. அது மாதிரி தான் இந்த கஸ்டமரும் வந்து இந்த பம்பர் வந்து போட்டிருக்காங்க. இந்த பம்பர் இல்லாமல் ஓட்டிங்கன்னா வண்டி வந்து அதிகமாக லிஃப்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இது மாதிரி நல்லா ஹெவி டியூட்டியாக அந்த மாதிரி பம்பர் ஒன்று வந்து போட்டுக்குங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த வண்டி எது எதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேலர் நல்லா பர்ஃபார்மன்ஸில் இருக்கும், நல்லா ஈரத்தில் எல்லா இடத்துலையும் ஓட்டலாம். அடுத்து ட்ராலி பர்ஃபார்மன்ஸுக்கும் நல்ல ஒரு ரேஞ்சில் நல்ல ஸ்பீடு கிடைக்கும். அடுத்து ரொட்டவேட்டர் வந்து நல்லா யூஸ் பண்ணலாம். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ப்ளோ வந்து ரொம்ப அருமையாக யூஸ் பண்ணலாம். இந்த வண்டி அதிகமாக டிஸ்ப்ளோ தான் ஓட்டியிருக்காங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த கஸ்டமர் வந்து சொல்லியிருக்காங்க.